ஹரிகாபூதியோட ஜன்னி ராகம் சாயா தரணி நாராய சுவாமி எல்லாருக்கும் எவ்வளவோ திருத்தினர்கள் ஹரிகாபூதி ஜன்னியத்தில் அறிய பண்ணிருக்கு. கிருபச்சூ கிருபக்கு வேளதாராம ஆரோடவனம் Thank you.
சரி சரி அப்படின்னா அந்த சாவை விட்டு சொல்லிட்டு அந்த பெரிய நிஷாதம் பேசிடும். ராகவா சரி ஜோ
Oh,
Paramatam Mo Marga
sorry. Paramartha Mohumartha Paramartha Mohumartha Meru Garo Paramartha Mohumartha Meru Garo Paramartha Mohumartha Meru Garo Paramartha Mohumartha Paramartha Mohumartha Meru Garo Paramartha Prabhu Bulella Prabhu Bulella Nicha Seva Nicha Seva Kulura Kulura Padida Adha முன்னாடி இந்த உள்ளுரா ஓனுரா பிரபு உலல்ல நீச்ச சேவ குளுரா பிரபு உலல்ல நீச்ச சேவ Seva Kunura Paramartha Mohumartha Meru Garo Prabhu Bulella Nicha Seva Kunura இப்பா அது முதலேந்தது வாரலாம் பர்ஸ்டு செய்து சின்னதுலேந்தான் பர்ஸ்டு செய்து செய்து தேடு எப்படி வேணா பாடிக்கலாம் அது வந்து அந்த இமேஜினேஷன் அதை பாபா சௌரியம் பண்ணிக்கலாம் குரூப்பாக பாடும்போது ஒன்று ஃபாலோ பண்ணணும் அப்புறம் ஒரு சில பாடாதர்கள்னு சொல்லும்போது அது ஒரு சந்தேகம் அப்படி மாறி வரும் ஏன்னா அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் கச்சேரியில் வரமார்த்தன்னு வரும் அதெல்லாம் தப்பு இல்லை பாடிக்கலாம் பட் பாடம் பண்ணும்போது அப்படி ஒடுக்கிறேன் அப்படி ஒடுக்கிற பாடம் பண்ணிட்டே போனால் மைண்டில் நிற்காது வரமார்த்தமோ அப்படி பாடணும் வரமார்த்தமோ பரலோக பயமின்
Yeah.
அஞ்சுக்கிட்ட வச்சுக்குவோம், வச்சுட்டு ஒரு பரமாத மோ மார்க்க மெ
rugaro paramad mohamad me rugaro prabhu ne niche se அவசியம் இல்லை இதில். ஏன்னா ஒரு மாதிரி அந்த அந்த ஸ்கேலோடு பாடக்கூடிய ராகம் பாடலாம். நிறுவன சுரம் பாடினா எல்லா ராகமும் வந்து நிற்கும் அதில், அது தேவையில்லை. சிலதெல்லாம் வச்சுருக்கா அப்படியே வெறும் கீர்த்தனை பாடணும், பட் சும்மா ஒரு சுரம் ட்ரை பண்ணலாம். சும்மா ஒரு ரெண்டாவது தோணும். அதாவது சில ராகங்களை வந்து ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா அதை வளைச்சி கட்டிட்டு ஒன்றரை மணி நேரம் பாடுறேன்னு பாடக்கூடாது. இந்த மாதிரி ராகெல்லாம் கண்டிப்பாக பாடவே கூடாது. இந்த மாதிரி அரிகாம்பதி பாடலாம். இது அரிகாம்பதியோட ஜர்னி அது. ஸோ அதை லேசாக அப்படி கோடி காமிச்சிட்டு தான் பாடணுமே தவிர்த்து சாயா ஜர்கனி வந்து ஒரு அரை மணி நேரம் பாடுறேங்கிறதெல்லாம் வந்து அவாவா சாமர்த்தியம் அது. பட் அது எப்படி கேட்கும், அது எப்படி இருக்குங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஒன்று செலக்ட் பண்ணும்போது அதுதான் சுரம் பாடி பார்க்கலாம். அது ஒன்று பார்க்கலாம். ரெண்டாவது அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணலாம், கேதார்கவுல அவார்ட் பண்ணலாம். பனி சனி தரி சகு மககரிசான் வச்சுருந்தா இந்த ராகத்துக்கு அது ஒரு சேஃப்டியாக இருக்கும். சட்டுன்னு அது எல்லாமே அறிவாக போய் தெரியும் தான். அது இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணலாம் கொஞ்சம். அதுதான் அதனோட குழு. இதில் மனம் மகரிசு இது இந்த ஃப்ளோ கொண்டு ஒரு மைண்டில் பொறிச்சியே அப்படியே வரணும். அதில் ட்ரை பண்ணலாம். இது பண்ணு
இதுக்கு சுரமான விமர்சனத்துக்கு உள்ளாகும் கண்டிப்பாக தப்பாக இருக்குன்னு சொல்லுவா. நீ பாடு ரெண்டாவது சொல்லுவது ட்ரை பண்ணுறியா? அதனால் பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் இதுக்கு பாடக்கூடாதுன்றது தான் அதோட மெயின். இது ரொம்ப ஏன்னா சும்மா ரெண்டாவது தான், சிலதெல்லாம் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு அழகாக வச்சுருக்கா அந்த அதனோட கான்செப்டை நம்ம ரசிக்கணும், அந்த ராகத்தை ரசிக்கணும். அது என்ன அழகாக பண்ணியிருக்காங்கிறத பார்க்கணுமே தவிர்த்து நல்ல சௌரியமாக பாடுறதுக்கு அரிகாம்போதி வச்சுருக்கா. அரிகாம்போதி சௌரியமாக பாடுறதுக்கு வச்சுருக்கா, அவ்வளவு ஈஸி இல்லை அது பாடுறது. ஈவன் அது வந்து சம்பூர்ண ராகமாக இருந்தாலும் அரிகாம்போதி வந்து அவ்வளோ கஷ்டம் பாடுறது. காமிக்க முடியும்ங்கிறதுக்காக சாயா தரங்கனி இப்படி கொண்டு போனோம். எத்தனையோ இருக்கு அது மாதிரி பார்த்தோம்னா அது நாம்பளாக தான் தெரிஞ்சுக்கணும், அப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு. ஏன்னா இது வந்து ஒவ்வொன்றா எல்லாம் டீச் பண்ணுவான் நம்ம நினைக்க முடியாது. ஏன் இந்த வித்தியாசங்கள் இருக்குது பாடுறதில்ல, பெரியவாள்லாம் என்ன பாடியிருக்கா அதை ரெஃபரன்ஸ் பார்த்தோமா எனக்கு தெரியும். அந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும், அது உடனே வந்துடும். அது கிருபஜூன்னு இதுக்கு வந்துடும். அந்த மா கொடுத்தது வேற. அதனால தான் அந்த கீர்த்தனையை பாடம் பண்ணும்போது அதை சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே வந்துடும். அது அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் அதில் ரொம்ப நாளைக்கு சுரம் பாடினா ஒன்றும் பண்ண முடியாது. அவளுக்கும் கன்ஃபியூஷன் வரும், பக்கவாதியமாக வாசிக்கிறவாளுக்கும் கன்ஃபியூஷன் வரும். இவா ஒன்று பாடுவா, அவள் ஒன்று வாசிப்பா, இது ரெண்டும் சேர்ந்து ஆடியன்ஸ் எப்படி கேட்டுக்கணுமோ கேட்டுக்கணும். இல்லை அந்த மாதிரிலாம் வருவோங்கிறது சொல்ல வரேன். ஸோ அந்த ராகத்தோட அழகை பார்த்து கீர்த்தனையோட அழகை பார்த்து அந்த சாகித்யம் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படி அழகுத்து நல்லா ரசிக்கலாம். அது அதுதான் இந்த கீர்த்தனை. வரும் பாடலாம், சும்மா ரெண்டாவது நான் அப்படி பாடிட்டு போகலாம். அதுவும் வந்து பளிச்சுன்னு அது ரெண்டாம் காலம் பாடுறது தான் பெட்டது. ஒரு சேஞ்சுக்கு ஒரு ரெண்டாம் காலம் சுரம் பாடிட்டு அப்படியே எடுத்துகிட்டு அது என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்குள்ளே முடிச்சுடணும். அது அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு போயிட்டு இருந்தால் யோசிக்க ஆரம்பிப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். தெரியறதுக்குள்ளே முடித்தா வந்து அது நல்லது. அது ட்ரிக்கியான ராகம் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இது அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் பாடணும். சொல்லும்போது இது இந்த மாதிரி ராகம் அப்படின்னு இன்னும் ஒரு தடவை ஃபுல்லாக பார்க்கலாமா எனக்கு தெரியாது. அதே சொல்ல ஏன்னா இதுக்கு இந்த ஸ்கேல் கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனால தான் அது கூட இதை பாடிட்டுருக்கோம். ஸ்கேலே கொடுக்காம இருந்திருந்தாள்னா அனுபவத்தில் சொல்லி பாடுறதுனா எப்படி அவளால் புரிஞ்சுக்க முடியும்? சரி பகமாக பண்ணிச்சாலும் எப்படி அதை ஆரோடு வச்சுட்டு சரளி வருஷம் மாதிரி பாட முடியாது. அது பாடக்கூடாது, அப்படி இல்லை. அது
நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆரோண அவரோட பிரகாரம் தான் பாடணுமானா கிடையாது. ஆரோண அவரோட பிரகாரம் பாடவும் முடியாது, பாடவும் கூடாது. அப்படி பாட முடியாது, இந்த கீர்த்தனையும் பாட முடியாது. ஒரு இதுக்காக ஸ்கேல் வச்சுருக்காவா, இந்த மாதிரி ராகங்கள்லாம் வரும்போது ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணணும்னு கொண்டு வந்திருக்காவா, அவ்வளோதான். ஏன்னா இதில் வந்து இதை போய் ரொம்ப நாளைக்கு பாடுறேன்னா சரியாக வராது. ஃபுல்லாக வருது பாடம். Bye.
காம்போஜி சௌரியமா பாடிடுவார். ஃப்ளோ இருக்கு, பழக்கம் இருக்கு. இது சம்பூர்ண ராகம் தெரிக்கும். எல்லா சுரங்களும் உள்ள ராகம். எங்க நிக்கிறது இதுல எப்படி தெரியும்? காலம் நின்று பாடலாமா? தாரம் நிற்க முடியுமா? இல்லை நீல இருக்க முடியும்? கிடையாது. பாவங்கள், பாவங்கள். ஒரு ராகத்தில் எங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் அங்கெல்லாம் போய் நின்றமெல்லாம் அந்த ராகம் வந்து இல்லை. எவ்வளவோ அதே ஸ்ரீகண்டன் சார் வந்து ஒன்று சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனந்த பைரவியில் வந்து ஒரு வித்வான் சொன்னார், இல்லை அது எனக்கு இப்படி தான் பாடம்னார். ஸ்ரீகண்டன் எவ்வளோ பெரியவர், அவர் சொன்னார் வந்து, இல்லைப்பா கொஞ்சம் சேர்த்துக்கோ, இது சாமா சாஸ்திரி காலத்துலேருந்து வச்சுருக்காதவா, அந்த காந்தார பிரயோகம் இருக்குது. பர்டிகுலராக சொன்னார், அதே கிளீன் எல்லாம் நடந்திருக்கு. அவ்வளோதான். சிலது வந்து இந்த எப்படி சொல்கிறது, இயரிங் நம்ம கேட்குறோம் இல்லையா, கேட்டு வளர்ந்தது தானே தவிர்த்து உடனே டாக்குமெண்டேஷன் இருக்கா, அதுக்கு ஆத்தென்டிக்காக இருக்கா, அப்படியெல்லாம் வந்து கேட்டால் அதெல்லாம் முடியாது. வழிபடியாக சொல்லி ஒருத்தர் பெரியவாள்லாம் சொல்லி அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சது தான் எல்லாமே வந்து. இப்போ எல்லாம் இப்படி தான் அப்படின்னா இப்படி தானான்னா அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் வந்து இதுதான் இப்படி ஒரு ரூல் அதில் ஃபார்ம் பண்ண முடியாது. அவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கா, ரொம்ப ஆச்சரியங்கள். இந்த வக்கர ராகங்கள்ல வந்து கிருத்திஸ்லேருந்து ஆலோகன வரணும் டெரைவ் பண்ணியிருக்காரு. இல்லை வக்கர ராகம் அவர் இதில் இதில் போட்டுட்டாங்கவா, அந்த ராக அமைப்புக்கு இப்படி கொடுத்துருக்கா, ஏதோ ஒன்று ஸ்கேலை அதை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு சேஞ்ச் காமிக்கணுமே, அதுக்கு ஒரு கம்போசிஷன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம பார்த்தோம்னா சிலதெல்லாம். அதான் சொல்கிறேனே வந்து இதுக்கிட்ட போக 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 அது வந்து ஒரு ஃபியரை கொடுக்கும். அப்போ தான் தெரியும் அது என்ன ரியல் ஃபியர், அது என்னங்கிறது அப்போ தான் அது காமிக்கும். சங்கீதம் எவ்வளோ பெருசு, அது அதுக்கு என்ன பத்தி கீர்த்தனை பாடிடலாம், உட்காந்து விடலாம், கச்சேரி பண்ணிடலாம். கச்சேரி பண்ணுறது வேறு, விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது வேறு. விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பாட்டு வேறு மாதிரி ஆகிடும்.
யோஜனை வந்துடும், இது பாடலாமா அப்படி இப்போ செய்யலாமா. அப்போ தான் சரி பெரியவாள் என்ன செஞ்சுருக்கா பார்ப்போம், அப்பா என்ன செஞ்சுருக்கா, எல்லா ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காளாவா, அது வழியில் போனால் ஈஸியாக போயிடலாமே அப்படியே. ரொம்ப பல விஷயங்கள் வந்து அதில் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஒரு இதை பைரவி அப்படின்னு எடுத்துட்டால் அதுக்கு என்ன ஆர்வணம் வரணும்னு நீங்கள் சொல்ல முடியும், எந்த ஜென்ரேஷனில் சொல்ல முடியும் பைரவியை, எவ்வளோ பழைய ராகம் ஆனந்த பைரவி, பைரவி, அரிகாம்போதி, நவரோஜி, என்னது நவரோஜிலே கீர்த்தனை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காவா, பொழுது போலையா அவளுக்கு வேறு வேலை இல்லையா, இப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று பாடணும்னு தானே, சக்கராபரணமே தான் அது. அப்போ அது அதுக்கு என்ன அதுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கா இல்லைவா, அது இது நீ இருக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இது நவரோஜ் அதுக்கு மேலே போகாது, இது ஆமாம் அதோடு நிறுத்தியிருக்காவா. சரிதான் இப்போ வந்து சித்தரஞ்சனி பாடுறோம் கரகப்பிரியாவே தான், ஆனால் நீ சா போகாது மேலே சாக்கு போகாதே, இது என்ன இது, இது ஏன் இப்படி பண்ணணும் யோசித்து பார்க்கணும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில், அதில் போக போக யோஜனை பண்ணுறவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறது, இல்லை அதெல்லாம் நாங்கள் சௌரியம் இப்படி தான் இருப்போம் இப்படி வேணால் இருக்கலாம். அதில் அது ஒன்றும் சங்கீதத்தை பார்த்து பயப்பட்டால் நல்லது, இல்லாட்டா அது ஒரு நாளைக்கு பயமுறுத்திடும், அது பயமுறுத்திச்சுனா கஷ்டப்பட்டு போடுவோம் முடியாது. அதாவது தெரிகிற வரைக்கும் எதுவுமே தெரியாது, போயிட்டே இருக்கிற வரைக்கும் போகும். அதுதான் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம். அது எல்லாரும் சொல்கிறது தானே, வழி வழியாக சொல்கிறது தானே, பெரியவாள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ராமாண்டிக்கார சொல்லுவார் ராகவன் சகாயம் அப்படிம்பாரான், ஒரு கச்சேரினா வாழ்க்கை மனசுக்குள்ளே அப்படி இன்றைக்கி நல்லா வரணுமே, ஜனங்களுக்கு அது போய் நல்லா சேரணுமே, இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துருக்கு, விரிவாக சொல்லி கேள்வோம். உண்டா ராமாஞ்சிக்கார் நீங்கள் நேரம் பேசினாலும் கேட்கக்கூடாது, சொல்லுவா சொன்னது தான், சில பேர் நான் ராமாஞ்சிக்காரோட பேசினேன்னு சொல்லுவா, அதெல்லாம் நமக்கு தெரியாது இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள், அவரை ராமாஞ்சிக்காரை வந்து ஒரு மார்க்கதரிசியாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறா அந்த பத்ததின்னு சொல்லும்போது நம்ம அதை கேட்குறோம். எல்லா பெருமாளும் அவரை வந்து மதிச்சிருக்கா, நல்லா பேசியிருக்கா, அதுதான் நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கணும். எவ்வளோ பேர் போட்டிருக்கா, ஒருத்தர் போட்டதில் வந்துருத்தாது, ரங்கராமாஞ்சிக்கார் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கார், கேவி சீனிவாசங்கார் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கார், ஒரு ரம ரங்கராமாஞ்சிக்கார் கேவி சீனிவாசங்கார் இல்லைன்னா இதெல்லாம் நம்ம கிடச்சிருக்கவே கிடச்சிருக்கு. ரொம்ப அவளை ரொம்ப மதிக்கணும், அவளை தினம் நினச்சிக்கணும். இந்த கிருதிமணி மாலைன்னு போட்டு அவர் வந்து எல்லா கீர்த்தனையும் போட்டிருக்கார் கிட்டத்தட்ட, நமக்கு இப்போ அதில் எடுத்துட்டோம்னா ஆச்சரியமாக இருக்குது பார்த்தா, அது எப்படி இருந்திருக்குன்னு தெரியுது, அட்லீஸ்ட் நமக்கு தெரியுமா எப்படி இருந்திருக்குன்னு, எப்படி தெரியும், தாயா தரங்களில் வேறு கீர்த்தனங்களும் இருக்குது, ஓ பிள்ளைக்கு தெரியும், அதில் போங்க கிருதிமணி மாலையில் பார்த்தா தெரியும், தேவி சீர்வாசிங்கிறது பார்த்தா தெரியும், எடுத்து எடுத்து போட்டிருக்க. நாங்கள் நேற்று ஒரு விஷயம் பேசியிருந்தோம், பட் அது ஒரு ரேர் இல்லையா சார், பட்டம் சுப்பிரமணியரோட வர்ணங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன வர்ணம் தெரியுமா, அட்டானால தெரியுமா, அட்டானால இல்லை அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியுமா, என்ன அட்லீஸ்ட் என்ன வர்ணம் தெரியும், வர்ணம் இருக்குது என்ன தாளம் இல்லை, அதான் கேட்குறேன் நான், பரவாயில்ல இது ஒன்று ஒரு பெரிய க்வெஸ்சன்லாம் கிடையாது, ஜென்ரலாக இல்லை எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது, தெரியுமே தெரியாது உங்களுக்கு, யாருக்கா தெரியுமா, அது கேள்விப்பட்டதே இல்லையா, பட்டம் சுப்பிரமணியர் அட்டானால வர்ணம் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டது இல்லையா, இல்லை நிஜமாக கேட்காது அட்டானால பண்ணியிருக்காரு தெரியும், பட் அந்த இது தெரியாது கீர்த்தனை இது மீன் அந்த ஏன்னா ஏன் தெரியாதுன்னா அதை வந்து யாரும் பாடலை, உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது, அதில் எங்கே போனாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது இருந்தால் நீங்கள் யாராவது கொஞ்சம் சர்ச் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள், அது கூகுளில் போகிறீங்களோ யார்கிட்ட போகிறீங்களோ, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அந்த வர்ணம் யாருமே எதுலேயுமே கிடைக்கல, அது அப்படி ஒன்று நாங்கள் நேற்று சாரோட பேசியிருந்தோம், இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த ஒரு வர்ணம் இருக்குது, அதில் பெரியவர் முடிவுண்டாமல் கட்டுறாமே அந்த அவர் அவர் அப்புறம் அவரோட ஒரு இதனால அந்த வர்ணம் வெளியில் வந்திருக்கு. பாருங்க ஏன்னா இவ்வளோ ஆத்தன்டிக்காக என்ன பண்ணிட்டா,
இதை இதை ரொம்ப ரீசர்ச் பண்ணி போட்டிருக்காவா. இது வந்து அதுக்கு தகுந்தாப்பில் எங்கேயுமே யாருமே ஏன் இதை பாடலை இல்லை பாடிருக்கலாம் நமக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியலன்னு நான் சொல்கிறேன். அப்போ பழக்கத்தில் கொண்டு வரல. அட்டானா வந்து ஒரு நல்ல ராகமாச்சு. அதில் ஒரு வர்ணம் அடதாள வர்ணம். அது இது அடதாளம். இப்போ ஸ்ரீனிவாசான்னு ஒன்று இருக்கும், அது வந்து பட்டம் சுப்பிரமணியர்னு சொல்லின்னு இருக்கா. பட் அதில் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. அது பட்டம் சுப்பிரமணியம் வர்ணம் இல்லைன்னு ஒரு டவுட்டு இருக்குது. ஸ்ரீனிவாசான்னு ஒன்று இருக்கும், பட்டம் சுப்பிரமணியர் ஆதிதாள வர்ணம் இருக்குது. வர்ணம்ங்கிறது ஒரு பெரிய ஓஷன். அது இந்த வர்ணத்தை இருக்கிற அந்த ஒரு அந்த வர்ணம் தான் வந்து ஒருத்தரோட தலைகழுத்தி அதை ராகம் பாடுறதுக்கோ சுரம் பாடுறதுக்கோ சுரம் பாடுறதுக்கு ஈவன் வர்ணம் தான் ரொம்ப பெரிய ஒரு ஆதாரம் பேஸ். அது வர்ணத்தை எதுக்கு அந்த நாளில் சொல்லியிருக்காங்க, அந்த வர்ணம் ரெண்டு காலம் பாடுக்கணும்னு சொன்னால் என்ன காரணம் அதை பார்க்கணும். அந்த ஃப்ளோ கிடைக்கும். அந்த வர்ணங்கள் பாடும்போது அந்த ஸ்வரங்களோ இதெல்லாம் கிடைக்கும், ராகம் கிடைக்கும் இல்லை. அதுதான் இது ஒரு ரேர் வர்ணம். அது எங்கேயாவது தான் பார்ப்போம். சாமி நின்னே அதை எத்தனை அடித்து வச்சேன். அதை இது போட்டிருக்கா புக்கில் இப்போ தான் போட்டிருக்கா யாரோ பிடிச்சு. இந்த இந்த வர்ணத்தை வந்து நான் இல்லை அது ஒன்றும் இது ஆமாம் இது எப்படி கிடைச்சதுன்னா இதை நான் சார்த்தியம் சொன்னேன். இது நான் தேடி சஞ்சய் சுப்பிரமணியம் என்கிட்ட இமீடியட்டாக எனக்கு இதை இதோட எனக்கு இந்த வர்ணத்தை கண்டுபிடிக்கணும் உடனே மெனக்கிட்டு இந்த காரியத்தை பண்ணி இதை எடுத்து வந்து எனக்கு அமைச்சார். அது சொன்னால் நான் இது நானும் பார்க்குறேன் இது யாரும் பாண்டுதான் தெரியல. ஸோ எவ்வளவோ நமக்கு அந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இல்லை இருந்திருக்கலாம் ஓ இருக்குன்னு ஒருத்தர் சொல்லட்டோம் சந்தோஷம் தானே. யாராவது இல்லை இல்லை இருக்குது நாங்கள் பாடி போகணும் விஷயத்தை சொல்லாமல். இது ஒரு பெரிய நம்ம இது மாதிரி ஒரு பெரிய கண்டுபிடிப்புன்னு சொல்லலை, இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ரொம்ப அழகாக இருக்குது. சாமி நின்னே சாமி நின்னே கோரி உன்னதின்னு பட்டம் சுப்பிரமணியருக்கு சார் சொன்னாப்பில் அதை வந்து இது இதை சரி பண்ணணும் சார். ஆமாம் பண்ணியே ஆகணும் சார். எப்பேற்பட்ட ஒரு கம்போசிஷன் அவர் எதுக்கு பண்ணினார் பாவம். எல்லோரும் பாடினதாலே பண்ணார். அதை மட்டும் இப்படி ஒதுக்கி விட்டா அப்படி பாடித்தான் ஆகணும் சந்தோஷம். சும்மா இந்த விஷயங்களை ஒரு இது பொழுது போகாமல் இல்லை இது தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். அதுக்காக என்ன அக்கா நல்லா பாண்டேங்க நீங்கள் இதில் கேட்டேன் ராகசுதா இல்லை பிரசாத் வச்சாரோ இல்லை ஆ